தாமர நான் சொன்ன கோவில் இதான் பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சாமியை வேண்டிக்கிட்டு ரோல் நம்பர் எழுதி வைப்பாங்கல்ல ஆமா அதே மாதிரிதான் காதலர்களும் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்காக அவங்க பேரை எழுதி வைப்பாங்க அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரோட பேரை ஒருத்தர் எழுதணும் அப்படி அவங்க எழுதி வச்ச பேரு பக்கத்துல பக்கத்துல ஒன்னா சேர்ந்திருந்தா சேர்ந்திருந்தா அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒன்னா சேருவாங்க அப்போ பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சிருப்பாங்க இங்க எத்தனை காதல் ஒன்னு சேர்ந்திருக்கு எத்தனை காதல் பிரிஞ்சிருக்கேன்னு இத பத்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நாமளே நம்ம பேரை எழுதலாமா ம் தாமர கண்ண முடிக்கோ முதல்ல என் பேரை நீ எழுது தாமர எழுதிட்ட முத்து இப்போ நீ என் பேரை எழுது தாமர ரெண்டு பேரும் எழுதிட்டோம் நம்ம பேர் ஒன்னு சேர்ந்திருக்கான்னு நாம கண்ணை திறந்து பார்க்கலாமா ஒன் டூ வேண்டாம் முத்து வேண்டாம் தாமர என்னாச்சு ஏ இப்ப வேணாம் முத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மாலையும் கழுத்துமா பார்க்கலாம் முத்து சரி இப்படி சந்தோஷமா இருந்த காதலர்களோட வாழ்க்கை நோய்வாய்ப்பட்டிருந்த ஹீரோவோட அம்மாவால திசை திருப்பப்பட்டுருச்சு பாதிக்கப்பட்ட அம்மாவை காப்பாத்த ஹீரோ தன்னோட காதலையே அடமானம் வச்சான் சார் வேற வழி தெரியாம பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான் இங்க பாரு முத்து நான் உன் மனசுலதான் இருந்திருக்கேன் ஆனா நீ என் மனசாவே இருக்க என் முகத்தை பார்த்தா முடிவை மாத்திக்க சொல்லு அதனால நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள போயிடு முத்து போயிடு முத்து போயிடு தாமரைய தவிக்க விட்டுட்டு போன முத்தரசுக்கு பணக்கார பொண்ணோட உடன்படாத கல்யாணம் நடந்துச்சு கல்யாணமாகி ஒரு வருஷம் கழிச்சு மனைவி குழந்தைகளோட மறுபடியும் ஊருக்குள்ள வந்த முத்தரசு தன்னோட பழைய காதலியை தேடி அவ வீட்டுக்கு போனான் ஆனா அவ அங்க இல்ல பல இடங்கள்ல அவளை தேடி அலைஞ்ச முத்தரசு கடைசியா தங்களோட பேரை எழுதி வச்ச கோயிலுக்கு வந்தான் சார் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருப்போம் உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் இங்க வந்தேன் தம்ர தம்ர முத்து வந்துக்க பாரு தம்ர ஐயோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு தம்ர என்ன மன்னிச்சிரு தம்ர ஓ முத்து ஓ முத்து வந்துருக்க இது காதலிச்சு போறதுக்கு பைத்திய பைத்திய தம்ர நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டேன் தம்ர என்ன மன்னிச்சிரு தம்ர என்ன மன்னிச்சிரு ஐயோ அடிச்சு
இளங்கோ படத்தை போடுங்க நீங்க சரிங்க இதே நிலம பாருங்க இயற்கையாவே அவங்க ஊனமாயிட்டாங்க, ஆனா அவங்க இந்த உலகத்தை பார்க்க வச்சாங்க.
கேட்க வச்சாங்க இந்த உலகத்தையே தன்னை பத்தி பேசவும் வச்சாங்க பிளைண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க பிரைலி லெட்டர்ஸ்ல தான் டிகிரியும் முடிச்சாங்க ஒரு சாதனை பெண்மணிங்கிற பட்டமும் வாங்குனாங்க அழகி போட்டி போறவங்களுக்கு ஐஸ்வர்ய ராய் ரோல் மாடல் பேச்சு போட்டி போறவங்களுக்கு குமரி ஆனந்தன் ரோல் மாடல் என்ன பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெலன் கெல்லர் தான் ரோல் மாடல் இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தும் நான் ஏன் சொல்றேன்னா சர்ச்சில் உங்க மாமா பொண்ணு பேசினதையும் கேட்டேன் நீங்க வயலின் வாசிச்சதையும் பார்த்தேன் தாழ்வு மனப்பான்மைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புது லைஃப் ஆரம்பிங்க